ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீசி மயோனைஸ் சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீட்டில் தோசை மாவில் ஈஸியாக ஒரு டிஃபன் செய்யணும், சடனாக செய்யணும் அப்படின்னா இந்த சாண்ட்விச் ட்ரை பண்ணலாம். இது சிக்கனுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு கேரட்டு, குடமிளகாய் இதை வச்சு கூட செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாழினி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு கொஞ்சம் சிக்கனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சாண்ட்விச்சுக்குள்ளே உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்காக சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து சிக்கனை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேக வைக்க போகிறோம். சிக்கனுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, நான்ஸ்டிக் கடாயங்கிறதுனால ஆயிலே வந்து அது டீப் ஃப்ரை ஆகிடும். சிக்கனுக்கு மிளகாத்தூள் வந்து கடைசியை சேர்த்துக்கலாம், முதல்ல சேர்த்தோன்னா கருக ஆரம்பிச்சிடும். இப்போ சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சாண்ட்விச் பிரெட் எடுத்து அதில் வந்து டொமேட்டோ சாஸ், மயோனைஸ் ரெண்டும் சேர்த்து நல்லா அப்ளை பண்ண போகிறோம். சாஸ் நல்லா பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு சீஸ் ஸ்லைஸ் வந்து அடுத்த லேயர் வச்சுக்கலாம். இன்னொரு பிரெட் எடுத்து இந்த ஸ்டஃப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிரெட்டை கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு சப்பாத்திக்கல் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாண்ட்விச் பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நெய் விட்டு பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சீஸு, மயோனைஸ், சாஸ் எல்லாம் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மயோனைஸ் கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டாம், அமேசானில் வந்து ரெடிமேடாக கிடைக்குது, நல்லாவும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு லேயர் சீஸ் வச்சோன்னா பிரெட்டில் வந்து சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சாண்ட்விச் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சீஸி சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.